தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரில் ஒரு நினைவு நாணயம் வெளியிட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டது. இதற்காக 100 ரூபாய் மதிப்பில் நினைவு நாணயம் வெளியிடும்படி ஒன்றிய நிதியமைச்சகத்திடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு கடந்த வருடம் கோரிக்கை விடுத்தது. இந்நாணயத்தை கடந்த ஜூன் 3 தேதி கலைஞரின் 100வது பிறந்த நாளில் வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த நாணயம் குறிப்பிட்ட தேதியில் வெளியிட முடியாமல் இருந்தது. நாணயத்திற்கான நடைமுறைகள் அனைத்தும் நிறைவடைந்ததால் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவு நாணயம் வெளியிட ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியது. அதற்கான அறிவிப்பாணை ஒன்றிய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் கலைஞரின் பெயருடன் தமிழ் வெல்லும் என்ற வாசகம் நாணயத்தில் இடம்பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரில் ஒரு நினைவு நாணயம் வெளியிட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டது. இதற்காக 100 ரூபாய் மதிப்பில் நினைவு நாணயம் வெளியிடும்படி ஒன்றிய நிதியமைச்சகத்திடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு கடந்த வருடம் கோரிக்கை விடுத்தது. இந்நாணயத்தை கடந்த ஜூன் 3 தேதி கலைஞரின் 100வது பிறந்த நாளில் வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த நாணயம் குறிப்பிட்ட தேதியில் வெளியிட முடியாமல் இருந்தது. நாணயத்திற்கான நடைமுறைகள் அனைத்தும் நிறைவடைந்ததால் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவு நாணயம் வெளியிட ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியது. அதற்கான அறிவிப்பாணை ஒன்றிய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் கலைஞரின் பெயருடன் தமிழ் வெல்லும் என்ற வாசகம் நாணயத்தில் இடம்பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.